இதில் ஒரு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கவே வேணாம். சிம்பிளான விஷயம், நீங்கள் மெல்ட் பண்ணி அதை கொடுத்தாலும் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தாலும் 916. பிறந்த குழந்தைக்கு எத்தனை மாதங்களுக்கு பின் தங்கம் போடலாம்? ஸ்ரீலங்கன் கோல்டு வாங்கும் போது எப்படி சார் 916 கோல்ட் பார்த்து வாங்குறது? இந்தியா மாதிரி இங்கே ஹால்மார்க் சிம்பிள் எதுவும் இல்லை. சில சில கடைகளில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீஸ் ரேட்டில் விற்கிறாங்க, கிராம் கிடையாது. கிராம் கணக்கு கூலி சதுரம் இல்லாமல் ஒரு 2 கிராம் பொருள் உள்ளது ஸ்டோன் வச்சு ஐட்டம்னா அப்படியே ஒரு பீஸ் ரேட்டாக 22,000 25,000 அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. செயினும் அந்த மாதிரி விற்கிறாங்க. ஹாய் வியூவர்ஸ், கோல்டு குரு சேனல் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வருடம் அதாவது 2022-2023க்கான பட்ஜெட், அந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா நமது மோடிஜி தலைமையிலான அரசாங்கத்தில் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிறைய சலுகைகள் கொடுத்துருந்தாங்க. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் பர்டிகுலராக நம்ம நகை தொழிலுக்கு ஒரு பயனுள்ள விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் என்னென்னா, ஏற்கனவே நம்ம முன்பதிவுகளில் சொல்லியிருக்கோம், தங்கத்துக்கு மீதான இறக்குமதி வரியை குறைக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்கோம். பல முறை அவர்களை சந்தித்த பொழுது நம்முடைய வேண்டுகோளை சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தங்கத்துக்கு மட்டும் ஜிஎஸ்டி 3% ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தில் அதை உயர்த்தாமல் இருந்ததுக்கும் மிக்க மிக்க நன்றி. இப்போது இந்த முறை வேறு எதுலையுமே பண்ணலைன்னா கூட வைரத்துக்கு உண்டான விஷயத்தில், வைரத்துக்கு உண்டான இறக்குமதி வரி அதை வந்து 10% இருந்து 7.5% குறைச்சிருக்காங்க. அதனால் மிக்க சந்தோஷம். இது பார்த்தோம்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் அனைவரின் சார்பாகவும் நம்ம கோல்டு குரு சேனல் மூலம் அவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நீங்கள் கேட்டவை. வணக்கம் கோல்குரு, தஸ்லிமா பேகம்ன்றவங்க கேட்டிருக்காங்க சார், 916 ஓல்ட் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட் ஆர் மெல்டிங் டு நியூ கோல்டு ஜுவல்லரி பையிங் பெனிஃபிட் எக்ஸ்பிளைன் மீ. இதில் ஒரு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கவே வேணாம். சிம்பிளான விஷயம், நீங்கள் மெல்ட் பண்ணி அதை கொடுத்தாலும் அது 916 ரேட்டுக்கு தான் எடுத்துப்பாங்க. அதே டைமில் நீங்கள் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தாலும் 916 என்ன ரேட்டோ அது 916 இருந்தால் அப்படியே எடுத்துப்பாங்க. அதனால் நீங்கள் மெல்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நீங்கள் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து மாத்திரை தான் வந்து ரொம்ப புத்திசாலித்தனம், நேரம் மிச்சமாகவும் பணமும் மிச்சமாகும். ஏன்னா நீங்களாக போய் மெல்ட் பண்ணிங்கன்னா அதற்கு உண்டான கால விரயம் ப்ளஸ் செலவும் ஆகும். ஆனால் அப்படி கிடையாது, அதே டைமில் நீங்கள் கடையில் போய் கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் போட்டு அன்றைக்கி இருக்கிற 916 ரேட்டுக்கு அதை எடுத்துப்பாங்க. தினப்பிரியா நாணிமுத்துன்றவங்க கேட்டிருக்காங்க, பிறந்த குழந்தைக்கு எத்தனை மாதங்களுக்கு பின் தங்கம் போடலாம்? அதில் ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் இருக்குது. குழந்தை பிறந்த உடனே முதல்ல வந்து வெள்ளியில் போடுவாங்க, அது வந்து நம்மளுடைய மரபு. அதனால் வந்து முதல்ல அடுத்த ஒரு 2-3 நாள்லேருந்து வெள்ளியை ஆரம்பிச்சிடணும். அதே போல் திருஷ்டிக்காக கருப்பு மணி சொல்லுவாங்க, அந்த கருப்பு மணி கலந்து போடணும் ஃபஸ்ட்டு டே. அதுக்கப்புறம்தான் நீங்கள் வந்து கோல்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுத்த ஒரு 4-5 நாள். இது மட்டும் இல்லைங்க, முக்கியமான விஷயம் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிறந்த குழந்தைக்கு உடனே கனங்கனமான ஒரு கொலுசு அரணாக்குடி இதெல்லாம் போட்டுறாங்க. அது இப்போதைக்கு போடக்கூடாது, ஆரம்ப காலத்தில் மெல்லீசான பொருட்கள் போடணும். என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அரணாக்குடி போடுறப்ப கனமாக வெயிட்டாக போட்டாச்சுன்னா குழந்தைக்கு உறுத்தம், அது பாட்டு அந்த உறுத்தலையே அதை அழ ஆரம்பிச்சிடும். அது மாதிரி கனமான கொலுசு போடுவாங்க. அதனால் நம்ம அதெல்லாம் செய்யவே கூடாது. ஏன்னா ஒரு வியாபாரியாக இருந்துட்டு சொல்கிறேன்னு மெல்லீசா வாங்க சொல்கிறேன்னு நமக்கு அதை விட குழந்தையோட அவங்களோட இது முக்கியம் இல்லையா? அதனால தான் நம்ம நினச்சிட்ருப்போம் அதுக்கு பசிக்குது இவ்வளோ அழுகுது இல்லை என்னமோ நினச்சிருப்போம், ஆனால் அது உறுத்திக்கிட்டு இருக்கும். அதனால் ஆரம்ப காலகட்டத்தில் 1-2-3 மாதம் வரைக்குமே மெல்லீசான பொருட்களை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனமாக ஆரம்பித்து வேணும்னா நீங்கள் கனமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3-6 மாதம் கழித்து கூட போடலாம் இல்லையா? அதே சமயத்தில் கோல்டு போடுறது தாராளமாக போடலாங்க, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஏன் இன்னும் சொல்லப்போனால் பேர் வைக்கிறோம் இல்லையா, அந்த 1 வாரம் 10 நாள் கழித்து புண்ணியதானம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புண்ணியதானம் வச்சு பேர் வைக்கிற டைமில் கூட முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஐயர் வந்து புரோகிதம் மந்திரம்லாம் சொல்லிட்டு ஒரு பேரை உச்சரித்து குழந்தையோட காதில் வச்சு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறப்போ சொல்லிட்டு இமீடியட்டாக தங்க மோதிரம் இல்லை தங்கத்தில் ஏதான காயின் அந்த மாதிரி வச்சு ஒரு தேன் வச்சு அதில் நினச்சிட்டு அந்த குழந்தையுடைய வாயில் வச்சுட்டு போவாங்க, அவருடைய நாக்கில் படட்டும் அப்படின்ட்டு.
அப்பயே பாருங்கள் தங்கம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து குழந்தைங்களுக்கும் ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு நினை. அதனால தான் சொல்கிறேன், தங்கம் போடுறதுக்கு நாலு கிழமை பார்க்கவே வேணாம், பட் ஒரு 1 வீக் கழித்து நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல விஷயம். அடுத்ததாக தினேஷன்றவங்க கேட்டிருக்காங்க, ஐ ரீசன்ட்லி வென்ட் டு அ ஷாப் அண்ட் சா செயின்ஸ் ஹேட் ஹால்மார்க் பட் த யூனிக் கோட்ஸ் வேர் மிஸ்ஸிங். தினேஷ், கவலையே பட தேவையில்லை, நீங்கள் பயப்படவும் தேவையில்லை. காரணம் என்னென்னா, இதில் ரெண்டு விஷயம் இருக்குங்க. அரசாங்கம் கொண்டு வந்தது இப்போ தான், அதாவது ஹால்மார்க் மேண்டிட்டரி, அதில் யூனிக் கோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சில மாதங்கள் ஆகியிருக்கு இல்லையா. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஹால்மார்க் வந்தாச்சு. பெரும்பாலான கடைகளில் தரத்தை உறுதிப்படுத்துறதுக்காக ஹால்மார்க் சிம்பல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஹால்மார்க் சிம்பலில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, 5 விதமான சிம்பல் ஏற்கனவே இருக்கும். என்னென்னா, அது 916னா 916 இருக்கும், கடையுடைய பேர் இருக்கும், அது எந்த பரிசோதனை மையத்தில் ரெடி பண்ணதோ அது இருக்கும், அது எந்த வருடம் தயார் பண்ணப்பட்டதோ அதுவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த முக்கோண வடிவமான ஹால்மார்க் குறியீடு இருக்கும். ஆகவே இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம்தான் இந்த யூனிக் கோட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. சில இடத்துல இன்னுமே அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸிஸ்டிங் இருக்கிற பொருட்களை தாராளமாக அந்த ஹால்மார்க் சிம்பலோடு இருக்கிறது இல்லையா, அதோடு நீங்கள் விற்கலாம், அதற்கு எந்த தடையுமே கிடையாது. இனி வரும் புதிதாக தயார் பண்ணப்படும் பொருட்களுக்கு மட்டும்தான் யூனிக் கோடு. அதுவும் அந்த யூனிக் கோடு வந்து 2 கிராமுக்கு கீழே இருந்தால் தேவையில்லை, காயினுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே நமக்கு தேவை ஹால்மார்க் சிம்பல் இருக்கா, ரைட், ஓகே, சந்தோஷம். அது பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம். ஆனால் அதே சமயத்தில் கடைகளில், அதாவது வந்து பாப்புலரான கடைகள், அந்த மாதிரி கடைகள், உங்களுக்கு பரிச்சயப்பட்ட கடைகள், அதில் வாங்குங்க. மற்ற இடத்துல யாராவது கையில் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இடத்துல மட்டும் வாங்கிடாதீங்க. ஏன்னா இப்போ ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால் வந்துச்சு, அதில் ஹால்மார்க் சிம்பல் மாதிரி எல்லாமே 916 அப்படிலாம் இருந்திருக்கு, பட் போலியான நகைகள் வந்திருக்கு. அதனால் அயலாரிடம் அனுபவம் யாருமே அறிமுகம் இல்லாதவங்கள்ட்ட கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதோ, இல்லை தெரியாதவங்கள்ட்ட வாங்குறதோ, ஹால்மார்க் சிம்பல் இருக்குது தானே அப்படின்னு வாங்க, அதெல்லாம் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. பட் கடைகளில் போயிட்டு நிறுவனங்களில் நீங்கள் வாங்கலாம் தாராளமாக. அடுத்ததாக அகமது நர்ஷிதன்றவங்க கேட்டிருக்காங்க, ஹாய் கோல்குரு சார், ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, நான் உங்கள் ஃபேன் சார். சார், ஸ்ரீலங்கன் கோல் வாங்கும்போது எப்படி சார் 916 கோல் பார்த்து வாங்குறது? இந்தியா மாதிரி இங்கே ஹால்மார்க் சிம்பிள் எதுவும் இல்லை, கோல் ஷாப்பில் தான் 916 லோகோ போட்டு தராங்க. ஸோ நம்பிக்கைத்தனம் என்பது இங்கே பிரச்சனையாக உள்ளது சார், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். அகமது, அது ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய கோல்டு குரு சேனல் வியூவர்ஸ் நாடு கடந்து அயல் நாடுகள் எல்லாம் இருந்து நிறைய பேர், அதாவது ஜெர்மன், யூஎஸ், ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அங்கேருந்து நிறைய கேள்விகள் வந்துட்டுருக்கு, ஏற்கனவே நிறைய கேள்விகள் பதில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த அகமத் கேட்டிருக்க கேள்வி ஒரு நல்ல கேள்வி. இதில் பாருங்கள் அகமத், நான் கூட பல முறை வியாபார சம்பந்தமாக ஸ்ரீலங்கா வந்திருக்கேன், அதுவும் கொழும்பு வந்திருக்கேன், தங்க நகை கண்காட்சி அதெல்லாம் கலந்திருக்கேன். ஏன்னா பிகாஸ் சில ரத்தினங்கள்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்ப பிரச்சயத்தும், அதில் வந்து ரொம்ப பாப்புலர் இருக்குது, அதனால் அந்த ரத்தினங்கள் ஸ்டோன்ஸ்லாம் வாங்குறதுக்கு பை பண்ணுறதுக்காகவும் நாங்கள் அங்கே வந்து டைரெக்டாக மைன்ஸ்லாம் போய் சுரங்கத்தை பக்கத்துக்கு வந்திருக்கோம். அதனால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அந்த ஸ்ரீலங்கா மார்க்கெட்டை பற்றி தெரியும். நீங்கள் கேட்டிருக்க விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா, நானே நிறைய வியாபார ஸ்தலம் இருக்கு இல்லையா, அந்த சில்லறை வணிகம், அந்த நம்ம கொழும்புவில் மெயினான இருக்க அங்கெல்லாம் போய் ஜுவல்லரி ஷாப்லேயே பார்த்துருக்கேன். சில சில கடைகளில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பீஸ் ரேட்டில் விற்கிறாங்க, கிராம் கிடையாது, கிராம் கணக்கு கூலி சாதாரம் இல்லாமல் ஒரு 2 கிராம் பொருள் உள்ளது ஸ்டோன் வச்சு ஐட்டம்னா அப்படியே ஒரு பீஸ் ரேட்டாக 22,000 25,000 அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. செயினும் அந்த மாதிரி விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கூலி சாதாரத்தையும் இதை பார்க்குறது முடியவே முடியாது. ஆனாலும் கொழும்பில் அந்த நகைக்கடை பஜார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி நம்ம தமிழாளுங்க, இங்கே இருக்கிற வழித்தோன்றல் இவங்க எல்லாருமே கடை வச்சுருக்காங்க. அதிலலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க பெரும்பாலான நகைகள் சென்னையிலேருந்து, இந்தியாவிலேருந்து, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி அவங்களுக்கு போய் சேருது. என்னென்ன காரணம்னா, நம்மளுடைய வேலைப்பாடு இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு. ஸோ அதில் வந்து நிச்சயமாக குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் இங்கேயே கூட ஹால்மார்க் பண்ணிவிட்டு அங்கே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படியே இல்லைனாலும் அங்கே அவங்க தர சான்றிதழோட விற்பாங்க. அதனால் ரெப்யூட்டட் ஷாப்பில், உங்களுக்கு பரிட்சயப்பட்ட கடைகளில், நம்மளுடைய தமிழியன்ஸ் வச்சுருக்க கடைகளில் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். அடுத்ததாக ஸ்டாலின் சரத்துன்றவங்க கேட்டிருக்காங்க, டெஸ்டிங் மிஷின் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா இதனால் அப்ரைசர் வேலை பாதிக்காதா?
அப்படி இல்லைங்க. எப்பயுமே ஒரு விஷயம் பாருங்களேன், மிஷின் வந்தாச்சு அப்படின்னா வேலைவாய்ப்பு போயிடுமா அப்படின்னு நினைப்பாங்க. கிடையாதுங்க, மிஷின் வந்துச்சுன்னா என்ன ஆகும், வேலைவாய்ப்பு இருக்கும் பட் ப்ரொடக்ஷன் தான் நிறைய ஆகும், அதனால் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். அது மாதிரி தான் இந்த மிஷின் வந்தால் அப்ரைசரோட வேலை போகாது, அப்ரைசருக்கு வேலை எளிதாகும். ஏன்னா ஃபுல் ரிஸ்க் எடுத்துகிட்டு இருப்பார் முதல்லாம், அவரே உரசி பார்த்துட்டு அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட என்ன எடுக்க முடியாதுன்னு தெரியாது. பட் இப்போ மிஷின் வந்ததுக்கப்புறம் அதில் டெஸ்ட் பண்ணவனையுமே அதுக்கப்புறம் கிராஸ் செக் பண்ணுறதுக்கு இவருடைய வேலை ஆகிடும். அதனால் மிகவும் எளிதான ஒரு விஷயம், அவருக்கு அந்த அப்ரைசருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த டெஸ்டிங் மிஷின் அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.